மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகவி பற்றி சொல்லும் போதே ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் வரும்னு எனக்கு தெரியும். மற்ற வீடியோகளுக்கு இல்லாத, மற்ற விளக்கங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ராகவி பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பாக இருக்கட்டும், பிரீமியம் வகுப்பாக இருக்கட்டும், நிறைய பேர் அதில் வந்து ஒரு ஆர்வத்தை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா கணிக்க சிக்கலான கிரகம் ராகுன்றதுனால. நேற்று ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயின் அமைப்பில் கடக லக்னத்திற்கு நேற்றைய வீடியோ, இன்றைக்கி துலா லக்னம். இந்த துலா லக்னத்திற்கும் ரிஷப் லக்னத்திற்கும் சனி வந்து ஒரு நிலையில் ராஜயோகாதிபதியாக இருப்பார். எல்லா நிலைகள்லேயும் ராஜயோகாதிபதியுடைய இணைவு அப்பொழுது அதே நேரத்தில் அவருடைய பார்வை என்பது ஒரு நிலையில் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய நான், விதிகள் விதி விளக்குகள் அதன் அடிப்படையில் தான் இந்த இணைவு பாதுகாப்பு என்பதை நீங்கள் கணிக்கணுன்றதை அடிக்கடி சொல்கிறேன். ஜோதிடம்ன்றது சமன்பாடுகளோடு சேர்ந்து கணிக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் இதில் கணிதத்மா ஒரு மாதிரியாக, அதாவது ஷட்பல கணிதம் மாதிரியோ அல்லது அஷ்டவர்க்க பலன்களில் இப்படி உட்காந்துருக்கு அப்படி உட்காந்துருக்குன்ற மாதிரியோ எந்த இடத்துலையும் பார்வை பலனை திருக்பலம் என்கின்ற ஒரு அமைப்பையோ அல்லது இணைவுகள், அதனால தான் ஷட்பலத்தில் அந்த கிரக சேர்க்கைகள் அமைப்புகளுக்கு உங்களுக்கு இடமே இல்லை. ராஜயோகாதிபதியுடைய இணைவு எந்த இடத்துலையா சுத்தமாக கெட்டு போகும். அவர் ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல கெடுப்பார் இல்லையா, அதே இடத்துல 2-8 சனிராக இணைவை போட்டிருக்கேன். இந்த 2-8 சனிராக இணைவு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டாம் இடம் செவ்வாயின் வீட்டில் ராகு சனியோடு இருக்கிறார். இந்த இடம் சுத்தமாக கெடுப்பார். ராஜயோகாதிபதியுடைய இணைவு என்கின்ற எல்லாத்துக்கும் விதி விதி விளக்கு விதி விதி விளக்கு இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் சனிராக சேர்க்கை என்பதை மட்டும்தான் ரெண்டாம் இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல அவர் ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய கர்ண கடூரமான பார்வையின் அமைப்பில் நான்காம் பாவகத்தை கெடுப்பார். ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நான்காம் பாவகத்தை கெடுப்பார், எட்டாம் பாவகத்தை சுத்தமாக கெடுப்பார். எட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்த்து ஆயுளை கெடுப்பார். ரெண்டில் இருக்கிற சனிராக இந்த இணைவு தேவையில்லாதுன்னு சொல்ல வரேன். இது ராஜயோகாதிபதியுடைய இணைவெல்லாம் இல்லை. ராகுவோடு சேரும்போதும் செவ்வாய் சனியோடு சேரும்போதும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. இங்கே நீங்கள் கேட்டது ராஜயோகாதிபதியோடு இணைகின்ற பார்க்கின்ற கிரகங்கள் ஒரு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்களே, அப்போ ராகுவை பற்றின ஒரு நிலைமையை விளக்குங்க. இந்த இடத்துல 2-8 சனிராக இருக்குது. இந்த 2-8 சனிராக 2-8 கெடுக்கும். ஆனால் என்ன, ஒரு 20-25 டிகிரிக்கு அப்பால் விலகி இருக்கக்கூடிய, 20 டிகிரிக்கு அப்பால் விலகி இருக்கக்கூடிய சனிராகு சேர்க்கை சனியையும் உயிர்ப்போடு ராகுவையும் அந்த இடத்திற்கேற்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சனி திசையும் ராகு திசையும் இங்கே கெடும், குழப்பமாக இருக்கும். ஜோசியத்தை ரொம்ப குழப்பறது இந்த இடம் தான். இந்த கட்டம் பாருங்கள், 4-5 சனி ராகுவை போட்டுட்டேன், 4ஆம் இடத்துல சனி ராகு. சனி தனித்து இருந்தால் கூட இயல்பாக செய்ய வேண்டிய 4-5 பலன்களை ராகு செய்ய விட மாட்டார். இந்த இடத்துல 6.5 டிகிரி, 13.2 டிகிரி ஒரு நட்சத்திரத்தின் தூரம், அதற்கடுத்து 18 டிகிரிக்கு மேலே 20-22 டிகிரின்னு வந்துடுவேன் கணக்கில். இந்த டிகிரி கணக்குகளை எப்போது தூர கணக்குகளை அப்படியே ராகுவோடு சேர்ந்து எப்படி அந்த ராகு செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த இடத்துல இருக்கும். 8 டிகிரி 6.5 டிகிரிக்குள்ளே சனி ராகு சேர்ந்துருச்சு, அவ்வளவு ஆதிபத்தியங்களும் கெடும். என்ன ஆதிபத்தியங்கள் கெடும், சனிதசை ராகுதசை வந்தாலே தாய் பாதிக்கப்படுவார், புத்திரர்கள் பாதிக்கப்படுவார்கள், உயிர்காரகத்துவம் அப்படியே பாதிக்கப்படும். உயிர்காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய மாதா தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய அம்மா தன்னுடைய குழந்தைகள் அத்தனையும் இங்கே பாதிக்கப்படுகின்ற அமைப்பு. சனியை சுத்தமாக ராகு கெடுத்துட்டார், இந்த இடத்துல இணையவே கிடையாது. ராகுதசையாவது நன்மைகளை செய்யுமா ஐயா? ராகுதசை இந்த இடத்துல ஆதிபத்திய அமைப்புகளை அந்த டிகிரிக்கு ஏற்ப தரும். சனியை செய்ய விட மாட்டாரு, ராகுதான் முழுமையாக செய்வார். 4ஆம் இடத்துல என்ன பண்ணுவார், 4ஆம் அதிபதியை அந்த வீட்டை கெடுத்து ராகு பலன் தருவார். இந்த இடத்துல என்ன ஒரு விதி உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா, இந்த இடத்துலையும் பாருங்க ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பாக போட்டிருக்கிறேன். எங்கே கெடுக்க மாட்டார், சனியின் பார்வை கூடுதலாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனியின் 4-5 திரையில் கட்டம் வந்துருச்சு, 5ஆவது கட்டம். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார், கடகராகுவாக போட்டிருக்கிறேன். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் இருக்கக்கூடிய ராகு நல்ல பலன்களை செய்வார்னு அப்படியே சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ அந்த கடகராகுவாக போட்டிருக்கிறேன். இந்த கடகராகுவை சனி 3ஆம் பார்வையாகவும் குரு 7ஆம் பார்வையாகவும் பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், குரு சுக்கரனோடு சனி சுபத்துவமாயிட்டார், 8ல் இருக்கிறார், ஆயுள் கெட்டி, ஆயுள் கூடுதலாக இருக்கும்.
எட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார், எதிர்பாராத அமைப்புகளை செய்வார். நான்கு அஞ்சு அமைப்புகளை எட்டாம் வீட்டின் வழியாக நல்ல பலன்களை செய்வார். இந்த இடத்துல சனி தூள் கலப்பும்,